Give it up. Let's be there. அந்த குட்டி இருக்கனால தான் போல அந்த குட்டி எப்போ மாறுதோ அப்போதான் போகும். இப்போ கீழே இருந்ததோ அப்போதான் இவன் கீழே இருக்கும். அப்படியே பைய தள்ளி கொடுக்கும். அப்படியே முட்டு போறோம். இது காட்டு மாறுறா. இன்னைக்கு இவன் காட்டு போட்டு ஏன்னா இப்படி சத்தம் போறா தெரியுமா? இங்க குட்டி மாறுதல் அதுங்கிறதா வருது இல்லையா? அந்த லைட் வெடிச்சு தெரிய மாட்டேங்க. சின்ன சில்லி கும்பர் இருந்தான்னு போய் விடாது. சில்லி கும்பர் இருந்தான்னு போய் விடாது. கிளியர் இல்லை அடிக்கிறேன். பின்னாடி அந்த வண்டியை பார்த்தா போதும் அவன் தான் ரோல்ஸ் எடுத்துக்கலாம். அங்கிருந்து 800 வண்டிக்காரன் தான் போப்போ. அப்படிதான் ஒதுங்கும் பெரிய பணம் போகணும். நான் வீடியோ எடுத்தேன். எங்கே ஒரு மயிலும் தெரிய மாட்டேன். அந்த வண்டிக்கார லைட்டு போட்டுருக்கான் இருட்டது. தெரியுதா? மறைக்க வந்தால் கிளியராக தெரியுது. இது அங்கே திரும்பி நான் நிற்கிது. இந்த வாரம் வீடியோ போகிறோம். தெரியுதா? தெரியுதா? ஏன்னு தான் லைட்டாக தெரியுது. குட்டி போகுது. குட்டியை போகிறோம். அடிக்க க்ளாஸ் ஆகிடுச்சு. அந்த குட்டி தான் கீழே மாறினா தான் அது கீழே போகணும். வேறு வர முடியும். கிட்ட போயிடுச்சு. அது கிட்ட மாறுதுடா. குட்டி உள்ளே போகுதுடா. சும்மா லேசர் ரைஸ் பண்ண ஒன்றும் செய்யாது. சும்மா ரைஸ் பண்ண சவுண்டு காட்டும். நான் ஆள் மாறும். பாரு அப்படியே நிப்பாட்டுலே சார். அப்படியே உள்ளே இறங்கணும். நம்ம போனால் தான் இது மாறும். இல்லாட்டால் மாறுறதுக்குள்ள சான்ஸ் இல்லை.
மாறுது பத்தியா முன்னாடி போனாலும் இது முன்னாடி வரும் ரைஸ் பண்ண ஒரு ரைஸ் பண்ண போ 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 போடா போடா ஐயா போ திரும்ப மட்டும் விடக்கூடாது அது ஒதுங்கிருச்சு நீ போ ரைட்டு மாதிரியே போ மேலே ஏறுதுரே சின்னது போ போ ஒதுங்கிருச்சு போ போ ரைஸ் பண்ணாத பையன் 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 குட்டி நிறுத்துறோம் நம்ம வண்டி இருந்துச்சுல பின்னாடி